இது வித்தியாசமான வைரஸ்னால அஃபெக்ட் ஆன ஒரு அப்பா ஒரு டோர்ல நிறைய லாக்ஸ் போட்டுட்டு இப்ப உள்ள போயிட்டு இந்த டோரை லாக் பண்ணிடுங்க, என்ன ஆனாலும் இந்த கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் உள்ள போயிடுறாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே இப்ப அந்த சின்ன பையனுக்கும் அவங்க அப்பா மாதிரியே உடம்பு சரியாம போயிடுது. அதனால இப்ப டோரை ஓபன் பண்றாங்க. இப்ப அவங்க அப்பாவை பாக்குறதுக்கே ரொம்ப விகாரமா இருக்காரு. இப்ப டக்குன்னு அந்த குட்டி பையனை உள்ள எடுத்துக்கிறாரு. இப்ப இந்த பையனும் வெளியே லாக் பண்ணிடுறான். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி இப்ப டெய்லி கேஷுவலா இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வர வழியில ஆறு பக்கத்துல ஏதோ ஒரு பறவை இறந்து போயிருக்கு. அதை பாக்குற அந்த பையன் அந்த பறவையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவுக்கும் அவங்க தம்பிக்கும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அவங்களும் இப்ப நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்குள்ள பயங்கரமா பயமாகுது. ஏன்னா அவங்க அப்பா பாக்குறதுக்கு அவங்க அப்பா மாதிரியே இல்ல. திரும்பவும் டோரை லாக் பண்ணிட்டு அமைதியா உட்காந்து இப்ப ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க பயங்கரமா கத்துறதால இப்ப ஹெட்செட் ஒன்னு மாட்டிக்கிட்டு இப்ப ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறான். பார்த்தா புது டீச்சர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவன் ரொம்ப சைலண்டா, இவன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றதால இப்ப அவனோட பெஞ்ச் எல்லாம் செக் பண்றாங்க. பார்த்தா அதுல ஒரு நோட் இருக்கு. அந்த நோட்டை ஓபன் பண்ணி பாக்குறான். அவங்களுக்கு பயங்கரமான பிக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான். அதை பாக்குற இவங்க அவங்க வீட்டுல இவன் ஏதோ கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. அதனால எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் இப்ப பிரின்சிபல் கிட்ட காட்டுறாங்க. இப்ப அந்த பிரின்சிபலும் இந்த பையனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வீட்டுக்கு போய் நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஈவினிங் அந்த பையனோட வீட்டுக்கு போறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள போன உடனே பயங்கரமா எலிசத்த நாத்தமா அடிக்கும். ஒரு டோர்ல மட்டும் நிறைய லாக்ஸ் இருக்குது பாக்குறவங்க. அதுல யாரோ இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப டோர் ஓபன் பண்றாங்க. பார்த்தா அதுக்குள்ள அந்த குட்டி பையன் இருக்கா. அதை பாக்குறவங்க யார்ப்பா யார்ப்பா ஒண்ணு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரின்சிபல்ல இப்ப அந்த அப்பா அட்டாக் பண்ணி அதே இடத்துல சாகடிச்சிடறாரு. இதனால அந்த குட்டி பையனும் அவங்க அப்பாவும் இப்ப வெளியே தப்பிச்சு போயிடுறாங்க.